பற்களுக்கு வலுவை கொடுக்கக்கூடிய பதார்த்தங்கள். சரி சரி சரி. இப்போ பல்லுக்கு தேவையான எனர்ஜி, வாயில் உள்ள என்னென்ன கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் இது எனர்ஜி கொடுக்கக்கூடிய, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. பல்லுக்கு தேவையானது கால்சியம் ரொம்ப முக்கியம். இந்த கால்சியம் குறைபாடுனால பல வகையான விஷயங்கள் வந்துடுது. அந்த பூச்சி வர்றது, பல் சுத்த வர்றது, பல்லறணை வர்றது, பல்லில் கேன்சரு, அந்த ஈரில் கேன்சரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தாக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி உடம்புல இல்லை, அந்த வாயில் தேவையான எதிர்ப்பு சக்தி இல்லை. அதாவது நாக்கு தான் பிரதானம், சிறுநாக்கும் பெருநாக்கு தான் ஆன்மீகத்தில் பிரதான உறுப்பு. அங்கேயே பல பிரச்சனைகள் இருக்குது. நம்மள்ட்ட உமிழ்நீரை வந்து சாப்பிடக்கூடிய சாப்பிட்டு தான் அவங்க பெரியவங்க வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த உமிழ்நீரை சுத்திகரிக்க கூட நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. நான் அதை செய்யணும், கண்ட கண்ட பேஸ்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம உடம்பு நம்மளே கெடுத்துக்கிட்டு தான். அதில் என்ன கெமிக்கல் சேர்த்துருக்கா நீங்கள் படித்து பாருங்கள், நீங்கள் அது பக்கமே போக மாட்டீங்க. சாதாரணமாக பல்லுக்கு தேவையான இந்த பொருட்களை ஒன்று சேர்த்து பல் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும், வாய் குப்பிடிச்சிட்டு வந்தால் போதும், ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தா போதும். அவ்வளோ விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. அதை வருஷப்படுத்தி சொல்லுவாங்க, கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. அடுத்தது வந்து இதில் தானு, மாதுளம்பு, படிகாரம், மான் கொம்பு, சுட்டக்கறி, தாசனப்பொடி, கடுக்காய்த்தோல், பாக்கு, அக்ரஹாரம், சீரகம், பன்னீர், கோரைக்கிழங்கு, மாசிக்காய், ரூ முஸ்தகி, இதுலேயும் வருது, குந்திருக்கம், ஏலம், மிளகு, அன்னவேதி, மூங்கில் உப்பு, சேராங்கொட்டை, எலும்பு சுட்டக்கறி, சந்தரச, வெள்ளக்குங்குளியம், அன்னாசி பழம், அன்னாசி பூவு, மஞ்சள், பலகரை, பூமி சர்க்கரை கிழங்கு, முத்து, மகிழம்பட்டை, காட்டு வாழைவிரை, கடல் முறை, புளியங்கொட்டை, வால்வேந்திர பழம், கொருக்கை வேர், பவளக்கொடி முதலிய பதார்த்தங்கள் தான். இதில் நம்ம தனிச்சு யூஸ் பண்ணிக்கலாம், சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடுக்காத்தோடு எல்லாருக்கும் தெரிஞ்சது புளியமுத்தும் கிடைக்கும். நம்ம புளி புளியை வந்து எடுத்துகிட்டு அந்த கொட்டையை தூர தான் போடுவோம். அதை சேமித்து வச்சு அதை வந்து பண்ணி பல்லுக்கு தேவையான எனர்ஜி அதில் இருக்குது. பல்லில் உள்ள கரைகள் எடுக்கிறது, பல்லுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது அதிலலாம் இருக்குது. அது கிராம்பில் இருக்குது. இது போக வரூசையை அவங்க சொல்லிட்டு வந்தாங்க, மாதுளம் தோடில் இருக்குது. அது போக என்னென்னா அந்த எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற அக்கறா, அந்த விறுவிறுன்னு அந்த அக்கறா ஒன்று போதும், பல்லுடைய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி விட்டுரும். இதில் கிடைக்கக்கூடிய ஐட்டங்களை நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம வந்து தனியாகவும் சாப்பிடலாம், ஒன்றாவும் சாப்பிட முடியும். ஒன்றா கலந்து அந்த அளவு படியாக சம அளவு எடுத்துக்கோங்க. எதுவுமே வந்து அளவு குறைச்சி எடுக்காதீங்க. அக்கறா மட்டும் 100 கிராமுக்கு 25 கிராம் அளவு எடுத்துக்கலாம். ரொம்ப எடுக்க வேண்டாம், ஏன்னா விறுவிறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை ஒன்று சேர்த்து சாப்பிட்டோம்னா கஷாயம் வச்சு குடிக்கலாம். வாய்க்கு பிடிச்சாலே போதும், நீங்கள் பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை. உள்ளே சாப்பிட்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாய்க்கு பிடிச்சிட்டிங்கனாலே அது சரியாயிடும். அந்த அளவுக்கு இதில் பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ அடுத்தாக்கில் பல்லுக்கு தேவையான அந்த சத்துக்களை குறைக்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படிங்கிறத அடுத்தாக்கில் அவங்க சொல்லுவாங்க. அதாவது பல்லுக்கு வந்து வலுவை குறைக்கக்கூடிய பதார்த்தம், அப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த ஐட்டங்கள் இப்போ ஐயா சொல்கிற ஐட்டங்களில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பல்லுடைய வலுவை அப்படியே குறைச்சிரும், பல்லு சீக்கிரம் ஆடி கீழே விழுந்துடும். அந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. என்னென்ன மிக முக்கியமானது வந்து இந்த பல்லுக்கு வந்து புளிப்பு வந்து அதிகமாக சேர்க்கலாம். அதை தான் அவங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்க சித்தர்கள் பூரா. அதே மாதிரி ஒட்டகை பால், முள்ளங்கி, முள்ளங்கி கிழங்கு, பனிக்கட்டி, ஐஸ்கட்டி, ஐஸ்கட்டி, அப்புறம் பொட்டல் உப்பு, பொட்டல் உப்பு, அப்புறம் தண்ணீர், ஜலம்ங்க தண்ணீர், குளிர்ந்த தண்ணீர், குளிர்ந்த தண்ணீர், அதுதான் அதிக சூடான பதார்த்தங்களை சாப்பிட்டு அல்லது குடித்தவுடன் குளிர்ந்த ஜலத்தை குடிக்கிறது. உடனே சாப்பிட்டு குளிர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படியாதீங்க. ஆமா, மிகவும் குளிர்ச்சியான பதார்த்தங்கள் புசிப்பதனால் பற்களுக்கு வந்து மிகவும் பலகீனத்தை உண்டு பண்ணும். அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் குறைவா வந்து சாப்பிடுறது நல்லதா? நீங்க சொல்லுங்க அதை பத்தி. இல்ல, பொதுவா வந்து இந்த பல்லு ஆட்டம், பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருதுனாலேயே ஆன்டி ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு செயலை செஞ்சுட்டு உடனே அடுத்த செகண்ட் அடுத்த செயலை செஞ்சிருவாங்க. என்னன்னா குளிர்ந்த தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ஹீட் வாட்டர் குடிச்சோன்னா பல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த அளவுக்கு அதில் வந்து ரியாக்ஷன் மாறிடும். ஏன்னா நாக்கில் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சுரப்பிகள் வந்து ஏகப்பட்ட சுரப்பிகள் இருக்கு. நீங்கள் சாதாரணமாக மருந்து சாப்பிட்டுட்டு வாயை கொப்பளிச்சிட்டு போயிருங்க சரியாயிருன்றவாங்க.
ஏன்னா அந்த அந்த நாக்கு உள்ளே கொண்டுட்டு போயிடும், அவ்வளோ சத்துக்களையும் உள்ளே கொண்டுட்டு போயிடும். இப்போ நீங்கள் கூல் வாட்டர் சாப்பிட்டுட்டு ஹீட் வாட்டர் சாப்பிட்டாலும் சரி, ஹீட் வாட்டர் சாப்பிட்டு கூல் வாட்டர் சாப்பிட்டாலும் சரி, இந்த பல்லுக்கு வந்து தேவையான பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி விட்டுட்டு போயிடும். அதனால் கூலிங்கான ஐட்டங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அது போக என்னென்னா, புளிப்பு ஐட்டங்களை வந்து பல்லை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா, புளிப்பு ஐட்டங்கள், புளிக்குழம்பு, வத்த குழம்பு, ரசம், மோர், தயிர், இந்த மாதிரி புளிப்பு பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணுங்கள். பல்லை காப்பாற்றணும்னா, அப்படி புளிப்பு ஐட்டங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா உப்பு ஐட்டத்தை கூட்டணும். நீங்கள் உப்பு ஐட்டத்தையும் கூட்ட மாட்டீங்க. இப்போ ஒரு பல்லு வலி அப்படின்னா, முதல்ல டாக்டர்ஸ் வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உப்பு போட்டு வாய் கொப்பிடுங்க. என்ன காரணம் அது சொல்கிறாங்க, புளிப்பை வந்து முறிக்கணும், முறிச்சாதான் சரியாக வரும். புளிப்பு முறிக்கிறது உப்பு தான் முறிக்கும், வேற ஒன்றும் முறிக்காது. அதுக்காண்டி புளிப்பு ஐட்டங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே பல்லை காப்பாற்றிக்கிடலாம். அதுக்கு தான் வந்து இந்த புளிப்பு ஐட்டங்களை எடுக்காதீங்க. ரொம்ப குளிர்ந்த பானங்கள், அங்கே வந்து ஃபேஷன் இப்போம்லாம் எப்படின்னா, நான் ஏசியில் தான் இருப்பேன், எனக்கு ஏசியிலேயே வாழ்ந்து பழகிட்டேன் அப்படின்னா சீக்கிரமாக பல்லு கிளன்றோம். என்ன காரணம்னா, அவ்வளோ குளுமையை வந்து நம்ம உடம்பு தாக்குது, பல்லு தாக்குது, உள்ளூர்புகள் அவ்வளோத்தையும் தாக்குது. அதாவது வெயில் காலத்தில் நீங்கள் ஏசி போட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் கூட பரவாயில்ல, சாதாரண பனி காலத்துலேயும் ஏசியில் தான் உட்காந்துருக்குது, மழை காலத்துலேயும் ஏசியில் தான் உட்காந்துருக்குது, நல்ல சீசன் இருக்கும் ஏசியில் தான் உட்காந்துருக்குது. தவறான விஷயம் அதெல்லாம், மக்களை வந்து கெடுக்கிற விஷயங்கள். இது வந்து இந்தியன்ஸுடைய கலாச்சாரம் கிடையாது, அது வந்து வடக்கு உள்ளவங்க கொண்டு வந்தது. அதாவது பாலைவன பகுதியில் வந்து ஓவர் ஹீட்டு, அங்கே 36 வரைக்கும் போயிடும், அப்படி உள்ள இடங்களுக்கு அது ஓகே. இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ சமீப காலமாக வெக்க நிலவுது, ஆனாலும் இயற்கையோடு வாழ்ந்தது நம்மளுடைய கலாச்சாரம், இந்தியன் கலாச்சாரம். அதை வந்து பேணி பாதுகாக்கணும் கண்டிப்பாக. அது தவறான விஷயத்துக்கு போயிடறாதீங்க, போகாதீங்க. ஃப்ரிட்ஜுடைய பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் இருந்து போட்ட குழம்புகள், புளிக்குழம்பு, கண்ட கழிவு குழம்பு கொண்டு போய் போடுறீங்க, மறுநாள் அது புளிப்பாக மாறிடும். பல்ல தான் பாதிக்கும், அது வேறு எதையும் பாதிக்காது. ஃபஸ்ட்டு பல்ல தான் பிடிக்கும். பல்லு சீக்கிரம் ஆடிடும், பல்லு வலி வந்துடும், பல்லு சுத்தம் வந்துடும், பல்லில் ஈர கிட்டிடும், பல்லு அரண வந்துடும், பல்லில் கேன்சர் வந்துடும். அதுக்கு முக்கியமான காரணம் புளிப்பு ஐட்டங்கள், ஃப்ரிட்ஜில் போட்டது. ஃப்ரிட்ஜில் போட்டது எல்லாமே வந்து ஹெவி பாய்சன் ஆயிரும் மறுநாள் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது. அதனால் இதெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தேன்னா ரொம்ப நல்லது.